மாபெரும் கல்வி மானுட உரிமை என்கிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டு இந்த நிகழ்வை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்திட எங்கள் தாயும் ஆனவர் எங்கள் ஆண் தாய் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்போது இதோ வந்துவிட்டார். பேர் அன்புமிக்க தாய் தமிழ் உறவுகளே, இந்த மண்ணிலே இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க இன்றைக்கு இந்த இரு பெரும் திருட்டு திராவிட கட்சிகளுக்கு மத்தியிலே இந்த மண்ணில் மக்களுக்காக இருக்கின்ற உழைக்கின்ற ஒரே கட்சி இந்த நாம் தமிழ் கட்சி தான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த நாட்டிலே கல்விக்காக போராடுபவர்கள் யார்? இன்றைக்கு கல்விக்காக ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்காமல் இறந்து போன என் தங்கை அனிதாவின் நினைவினால் அவளுடைய இந்த சாவுக்கு யார் காரணம்? இந்த நீட் தேர்வு என்கிற ஒரு தேர்வு காரணம், இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? இன்றைக்கு நாங்கள் ஆட்சியை பிடித்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே, அந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தானே இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளை கொன்று குவித்த இந்த கட்சி இன்று ஆட்சியை அமைத்த பிறகு என்ன பித்தலாட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இதோ இன்றைக்கு இந்த திமுகவின் வருங்கால முதல்வர் கனவிலே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு வாங்க டெல்லிக்கு போவோம், போராடுவோம், ஒரே நாள் தடுத்து நிறுத்துவோம், அண்ணா திமுக காரங்க கூட வாங்க, அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்றாரு. அவனுங்க சரியில்லை, வீணா போனவன் தானே, உனக்கு ஓட்டு போட்டான் மக்கள், உனக்கு ஓட்டு போட்டான், ஓட்டு போட்டு மக்களுக்கு என்ன செஞ்ச, என்ன செஞ்ச? நீட்ட ரத்து பண்ணியா? இல்ல, பிஜேபி காரன் ஒரே ஒரு செங்கல் வச்சானு செங்கலை காட்டி அந்த செங்கலை தூக்கிட்டு போனாரு உதயநிதி ஸ்டாலின். போன செங்கல் போனதான் செங்கல் திரும்பி வரல. இதுதான் திமுகவுடைய யோகிதை. இன்றைக்கு ஒரு மோடியை எதிர்க்க திக்கற்று திராணியற்ற இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பிடிஎம் சொல்றான். யார் பிடிஎம்? நினைச்சுப்பார், நாங்களா நீங்களா? எந்த திட்டத்தை, மத்திய அரசு திட்டத்தை நீங்கள் எதிர்த்தீர்கள்? எதற்காக போராட்டம் நடத்தினீர்கள்? எதுவும் கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது. மத்திய அரசை எதிர்த்து ஒரு போராட்டமும் செய்யாத நீங்கள் ஒரு கருப்பு வண்ண குடையை கூட பிரதமர் வரும்போது பிடிப்பதற்கு பயந்த இந்த முதலமைச்சரா பாரதிய ஜனதாவை எதிர்க்க போகிறார்? சிந்தித்து பாருங்கள். எங்கள் அண்ணன் மேடைதோறும் கட்டிக் கொண்டிருக்கிறாரே, நீங்கள் இஸ்லாமிய உறவுகளை விடுதலை செய்யுங்கள், அன்றைக்கே நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு வாக்கு கேட்கணும் சொன்னாரே, முடியுமா? கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த திமுக இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ் தேசிய அரசியலை அழித்துக் கொண்டிருக்கிறது, இந்த மண்ணுக்கான உரிமையை அழித்துக் கொண்டிருக்கிறது. என்எல்சியில எங்கள் உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஐயா சம்பளங்கனார் கொடுத்த 500 ஏக்கர் நிலத்தை கொடுத்தார், அந்த வாரிசுகள் இன்றைக்கு வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்எல்சியில இன்னைக்கு 300க்கும் மேற்பட்டோர் வேலைக்கு எடுக்கப்பட்டாங்களே, ஒருவர் தமிழர் உண்டா? ஒருவர் தமிழர் உண்டா? கேட்க நாதி உண்டா? நாம் தமிழர் தான் களத்தில் நிற்குது. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாம் தமிழர் தான் களத்தில் நிற்குது. இன்றைக்கு வேங்கவேல் பிரச்சனை, நாம் தமிழர் தான் களத்தில் நிற்கிறது. இன்றைக்கு பரந்துருளை வானிலை பிரச்சனை, எங்கள் விவசாய நிலங்கள் பலிகடாக்கப்படுகிறது, நாம் தமிழர் கட்சி தான் நிற்குது. இப்படி மக்கள் பிரச்சனை ஒவ்வொன்றுக்கும் களத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் உங்களுடைய விரோதிகளா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மண்ணுக்கும் மக்களும் காலம் காலமாய் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் இப்படி இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்க வேளையில் இந்த மண்ணை வைத்து பிழைப்பு செய்த, மக்களை வைத்து பிழைப்பு செய்த இந்த திருட்டு திராவிட கட்சிகள் ஒருபோதும் இந்த மண்ணிலே மாற்றத்தை தராது. இந்த மண்ணில் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் நாம் தமிழர் மட்டும்தான் உழைக்கும். தயவு செய்து வரும் தேர்தலே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்கள், விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள், தமிழர் வாழ்வு வளமாகும், தமிழ்நாடு இந்தியாவிலே வளமான மாநிலமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, வாய்ப்பில் தம்பிக்கு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் அண்ணன் சல்மான் அவர்கள்.